بسم الله الرحمن الرحيم நோன்புக்குரிய சகோதரங்களை இந்த வாய் வழியாக உட்கொள்ளாத வைத்திய முறைகள் கூடும் என்றது உள்ளது தான் அதாவது வந்து வாய் வழியாகவே சிலர் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும் உணவை ருசி பார்க்க வேண்டி வரும் இது வந்து நோன்பு காலத்தில் பெண்களுக்கு வந்து மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் நோன்புக்கு நோன்பு நோன்போடு தான் அவங்க செய்வாங்க நோன்பு திறந்தது இப்போதான் அவங்க சாப்பிடுவோம் அப்போ அதனுடைய உப்பு உரப்பு இதுகளை பார்க்க வேண்டி வரும் இந்த மாதிரி ருசி பார்த்தால் கூட என்ன செய்யணும் அவன் வந்து சாதாரண நாக்களை வச்சு அதை பார்த்துட்டு என்ன செய்யணும் துப்பி விட வேண்டும் அதை அப்படியே என்ன செய்யக்கூடாது அந்த சான்ஸோட சான்ஸை என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் அப்படி எடுத்து குளிச்சிக்கக்கூடாது அப்படி எடுத்து தந்துவிடக்கூடாது அதை வந்து சாதாரணமாக நாக்கில் வச்சு அதனுடைய அந்த ருசியை பார்த்து விட்டு அப்படியே துப்பிட வேண்டும் வை வயிற்றுக்குள்ள போறதுக்கு மாதிரி என்ன செய்யக்கூடாது ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை வந்து நாங்கள் வினை கொள்ள வேண்டும் அதனால வாய் கொப்பை அளிப்பது நாசுக்குள்ள தண்ணீர் செலுத்துவது இது போன்றவற்றிலும் வந்து என்ன செய்யல குற்றம் கிடையாது இதை நாங்கள் என்ன செய்யோம் குளிக்க குளிக்கிறது நீண்ட இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் வாய் கொப்பளிக்கிறது அளிக்கிறது நாசுக்குள்ள தண்ணீர் செலுத்து ஏன்னா இதெல்லாம் கூடாதுன்னு வச்சுட்டா நோம்பல வந்து உதவே செய்ய முடியாது ஆயிரும் நோம்பில் நோம்போட உதவே செய்ய முடியாது ஆகிறேன் எனவே அப்படி இஸ்லாம் சொல்லலை நீங்க வந்து உதவி செய்யணும் உது உது செய்யறது வந்து தொழுகைக்கு உதவி செய்யணும் உது ஃபஜர் கி செஞ்சு உதவோட உங்களுக்கு அப்படியே மாறி வரான்னு இருக்க முடியாது மனிதனுக்கு இயற்கை தேவை கிடைக்குது அப்ப எனவே வந்து இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யாது நோம்பில் வந்து குற்றம் கிடையாது என்பதை வந்து மிக தெளிவாக மிக கொள்ள தெளிவாக வேண்டும் வந்து அதே நேரம் வந்து தண்ணீர் வயிற்றுக்குள்ள சென்று விடாத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் பக்குவமா இருக்கணும் உருவெடுக்கிறேன்னு சொல்லி வாய்க்குள்ள தண்ணியை போட்டு அப்படியே என்ன செய்யல அது போட்ட அளவு குறைய துப்பிட கிடையாது வெளியே தூக்கும் போது அப்ப கொஞ்சம் பைத்திரும் உள்ள அந்த மாதிரி உள்ள போற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது கூடாது ஆனா வந்து தாராளமாக வாய் கொப்பளிக்கலாம் அதுக்கு நாசுக்குள்ள தண்ணி செத்துலாம் ஆனால் இதுல வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது உணவுகள் ருசி பார்ப்பதாக இருந்தாலும் சரி உணவுகளுடைய ருசி பார்ப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வாய் கொப்பளிப்பதாக இருந்தாலும் சரி நாசுக்கு தண்ணீர் இருந்தாலும் சரி தொண்டைக்குள்ள வயிற்றுக்குள்ளே போகாத அளவுக்கு என்ன செய்யணும் நாங்க வந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து மிக தெளிவாக விலகிக் வேண்டும்